இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இடைவிடாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஒருத்தர் குழிய தோன்றார், இன்னொருத்தர் அந்த குழியில மண்ணை போட்டு மூடுறார். ஒரு அடி விட்டு ஒரு அடி அவர் குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறார், இவர் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே இருக்கிறார். மூணாவதா ஒருத்தர் பாக்குறார், இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறதே அவருக்கு புரியல. பக்கத்துல வந்து பாக்குறார், பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அவர் கேட்டுறார், வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேருக்குமே கோபம் வருது. என்னது, வெட்டி வேலையா, எங்க வேலையத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, குழிய தோன்றது மண்ணை போட்டு மூடுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு வந்தவர் கேட்கிறார். அதுக்கு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இப்படி பதில் சொல்லுகிறார், குழி தோண்ட வேண்டியது என்னோட வேலை, செடியை நட வேண்டியது இன்னொருவருடைய வேலை, மண்ணை போட்டு மூட வேண்டியது இங்க இருக்காரு பாத்தீங்களா அவருடைய வேலை. இதுல என்னன்னா, செடியை நட்டு வைக்க வேண்டியவர் இன்னைக்கு வரல, அவர் வரல அப்படிங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் வேலை செய்யாம இருக்க முடியுமா? அப்படி நாங்க வேலை செய்யாம இருந்தா அது எங்களுடைய தொழிலுக்கு நாங்க செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அதனால யார் வந்தா என்ன வரலன்னா என்ன, எங்க வேலையை நாங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர் குழியை தோன்றார், இவர் மண்ணை போட்டு மூடுறார். பக்கத்துல அந்த செடிகள் அப்படியே வாடி போயிருக்கு. வந்தவர் இப்படி கேக்குறார், சரி யாராவது ஒருத்தர் அந்த செடியை எடுத்து நட்டு வைக்கலாமே, அது ஒண்ணு அவ்வளவு பெரிய வேலை இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் கோரஸா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது எங்க வேலை இல்ல. ஒரே நேரத்துல சொல்றாங்க, அது எங்க வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை எவ்வளவு இடங்களை நம்ம கேட்டிருப்போம், இது என் வேலை இல்லை அப்படின்னு எவ்வளவு இடங்களை அதை நம்ம கேட்டிருப்போம். இப்போ அலுவலகத்துல மூன்று விதமான மனநிலையில இருக்கிறவங்க இருப்பாங்க. ஒண்ணு, கேட்காமலே வந்து உதவி செய்வாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, வந்து கேட்கட்டும், கேட்டா செய்வோம் அப்படின்னு இருப்பாங்க. மூணாவதா இருக்கிறவங்க, நான் எதுக்கு செய்யணும், அவன் வேலையை அவன் செஞ்சா போதும், என் வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. இது ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி வெற்றி, ஒரு தனி நபரினுடைய வளர்ச்சி வெற்றி எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வேலையை பகிர்ந்துக்கிறதுலதான் இருக்கு. அதுதான் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், நீ வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு உண்மையா இருந்த அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இதே நீ செய்யக்கூடிய வேலைக்கு நீ உண்மையா இருந்த அப்படின்னு சொன்னா அதுதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கும்னு சொல்லுவார். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.